வெல்கம் டு பிஏவி ஸ்வீட் கிச்சன். இன்னைக்கு நம்ம ரைஸ் ரெசிபிங்க, வெரைட்டி ரைஸு, புளியோதரைங்க, கருவேப்பிலை புளியோதரை. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், ரொம்ப ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது, ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாங்க. வாங்க இப்போ செய்கிற முறை பார்க்கலாம். இப்போ அடுப்பேற்றி ஒரு கடாய் வச்சுருந்தாச்சுங்க. கடாயி சூடாகட்டும். சூடானதும் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாங்க. ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு டேபிள் ஸ்பூன் உளுத்தம் பருப்பு, ஒரு ஸ்பூனு தனியாங்க, ஒரு கால் டீஸ்பூன் ஜீரகம், ஒரு 10 வெந்தயம் போட்டுக்கலாங்க, ஒரு 10 மிளகு போட்டுக்கலாம். இவ்வளோதும் போட்டு சிம்மில் வச்சு ஃப்ரை பண்ணிக்கலாங்க. சூப்பராக இருக்குங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். டெய்லி ரசம் சாம்பார் குழம்புன்னு போர் அடிச்சேன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். இன்னும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் இந்த கமெண்ட்ஸில். வெரைட்டி ரைஸுங்க, லஞ்ச் பாக்ஸுக்கு எடுத்துகிட்டு போகலாம், ட்ராவல் பண்ணும்போது எடுத்துகிட்டு போகலாம், இல்லை ஒரு டிஃப்ரெண்ட்டாக சாப்பிட்ணுன்னா கூட செஞ்சு சாப்பிட்லாங்க. இதில் காரத்துக்கு ஒரு 4 மிளகாய் போடுறேங்க. காஞ்ச மிளகாய் போட்டுட்டு வறுத்துக்கலாம். இப்போ நான் செஞ்சு காட்டுறது 2 பேர் சாப்பிட்ற மாதிரிங்க. ஒரு பவுல் ரைஸு. இப்போ இதில் ஒரு டேபிள் ஸ்பூனு வெள்ளை எள்ளுங்க. நீங்கள் வெள்ளை எள்ளாவது யூஸ் பண்ணலாம், கருப்பு எள்ளாவது யூஸ் பண்ணலாம், எது வேணுமோ யூஸ் பண்ணிக்கலாம். நான் வெள்ளை எள்ளு போட்டிருக்கேன். இது ஒரு 2 நிமிஷம் ஃப்ரை ஆகட்டும். இப்போ எள்ளு பொரிக்கும்போது ஒரு 1/2 கப்புங்க கருவேப்பிலை நல்லா வாஷ் பண்ணி காய வச்சு எடுத்து வச்சுட்டுருக்கேன். அதுவும் போட்டு நல்லா வறுத்துக்கலாம் ஒரு 2 நிமிஷம். இதாயிடுத்துங்க. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இது எல்லாத்தையும் ஒரு பிளேட்ல எடுத்துக்கலாம். இது ஆறினதும் நான் மிக்சி ஜார்ல ட்ரையா பொடிச்சு வந்துடுறேங்க. இப்போ பவுடர் ரெடி பண்ணி வந்தாச்சு பாருங்க. இது கோர்ஸா இருக்கணுங்க, ரொம்ப நைஸா பிடிக்கக்கூடாது, கொஞ்சம் ரஃபாக ரவ ரவையாக இருக்கட்டும். இந்த மாதிரி பொடிச்சுன்னு வந்தாச்சு. இப்போ அடுப்பேற்றி ஒரு கடாய் வச்சாச்சுங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாங்க. நீங்கள் எண்ணெய் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த எண்ணெய் விட்டுக்கலாம். நல்லெண்ணெய் செஞ்சால் இன்னும் ரொம்ப நல்லா இருக்குங்க. இப்போ எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் உளுத்தம் பருப்பு, 1 ஸ்பூனு கடலைப்பருப்பு, 3 போட்டுடலாம். போட்டுட்டு 1 நிமிஷம் செவக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ கடுகு பொரிக்க ஆரம்பிச்சிருக்கு. இப்போ 1/4 கப்பு வேர்க்கடலை போட்டுக்கலாங்க. வேர்க்கடலை போட்டு 1 நிமிஷம் ஃப்ரை பண்ணலாம். நீங்கள் எங்கள் சேனலுக்கு புதுசாக இருந்தால் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாங்கள் போடுற எல்லா ரெசிபீஸும் ஈஸி ரெசிபீஸுங்க. வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சே டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு காட்டுறது, அதுவும் கொஞ்சமாக செய்கிறது, ஏன்னா எல்லாருமே ட்ரை பண்ணணுன்றதுக்காக. இப்போது இதில் ஒரு 2 காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டுடலாங்க. காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டுட்டு ஒரு 1/2 ஸ்பூனு மஞ்சப்பொடி போட்டுக்கலாங்க. ஒரு 1/2 ஸ்பூனு பெருங்காயம், இவ்வளோதும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ருசிக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க. உப்பு போட்டாச்சு. இப்போ இதில் ஒரு நெல்லிக்காய் சைஸு புளி கரைச்சி வச்சுட்டுருக்கேங்க, அதை ஊற்றிடலாங்க தேவையான அளவு. புளி தண்ணி ஊற்றிட்டு ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விடலாங்க. 2 நிமிஷம் கொதிக்கிட்டு நல்லா. இப்போ கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. இப்போ இந்த நம்ம பவுடர் இருக்கோம்லங்க, கருவேப்பிலை பொடி பவுடர், இது அவ்வளோத்தையும் போட்டுடலாங்க. அவ்வளோதும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம்.
பாருங்க நல்லா இந்த மாதிரி தொக்கு மாதிரி வந்துரும். இது நம்ம ஏற்கனவே வறுத்ததனால ரொம்ப வறுக்கணும்னு அவசியம் இல்லைங்க. இது போட்டதும் ஒரு பவுல் ரைஸ்ங்க உதிருதிரா சாதம் வடிச்சு வச்சிருந்தது ஆற வச்சு எடுத்து வச்சிருந்திருக்கேன். அதை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். கண்ணுக்கு தலைமுடிக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லதுங்க. கருவேப்பிலைன்னா நம்ம எடுத்து வச்சிருவோம் சாப்பாடில் போட்டால். இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. வெரைட்டி ரைஸுங்க, டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் சூப்பராகவும் இருக்கும். புளியோதர மாதிரியே இருக்கும் சேமு. கருவேப்பிலை புளியோதரன்னு நம்ம சொன்னால் தான் தெரியும். இப்போ பாருங்கள் நல்லா மிக்ஸ் ஆகிடுது எல்லாமே. இப்போ ரெடி ஆகிடுதுங்க. இது சூப்பராக இருக்குங்க கருவேப்பிலை புளியோதரை. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்ததுன்னு உங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். பாருங்கள் கருவேப்பிலை புளியோதரை ரெடி ஆகிடுது. நன்றி, வணக்கம்.